புதியகம் நேர்கள் அனைவருக்கும் உற்சாகமான வணக்கங்கள். A very happy and healthy morning. இது டாக்டர் ஆன் கால் பவர்ட் பை சிந்தால் ஒரிஜினல். உங்களோட ஆரோக்கியம் குறித்த சந்தேகங்களை நம்மளோட நேர்லை நிகழ்ச்சிக்கு நீங்க கால் பண்ணி கேட்டுட்டு இருக்கீங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிறப்பு துறை சார்ந்த மருத்துவர்கள் உங்களோட கேள்விகளுக்கு பதில் கொடுத்துட்டு இருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா, பெண்கள் நலம் எடுத்துக்கும் போது நம்ம நிறைய விஷயங்கள் பேசுறோம். அதாவது குழந்தை இன்மை குறித்த கேள்விகள் நிறைய இருக்கும். இந்த குழந்தை இன்மை சிறப்பு சிகிச்சை இது என்ன அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருந்தது நிறைய பேருக்கு. பட் அது குறித்த விளக்கங்கள், அதாவது ஐவிஎஃப்னா என்ன, ஐவிஎஃப் இக்ஸினா என்ன, குழந்தை இன்மை சிகிச்சை நம்ம எப்போ மேற்கொள்றது நல்லது, எது வரைக்கும் நம்ம நேச்சுரலா வெயிட் பண்ணலாம், இன்னைக்கு இருக்கக்கூடிய அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் என்னென்ன இப்படிங்கிற விஷயங்கள், இதெல்லாம் குறித்த விளக்கங்கள் கொடுக்கறதுக்காக இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா, ஜிபிஆர் ஃபர்டிலிட்டி சென்டர் முகப்பேர்ல இருந்து டாக்டர் புவனேஸ்வரி இருக்காங்க. வணக்கம் டாக்டர், வெல்கம் டு தி ஷோ. டாக்டர், இப்ப ஆண்கள் பொறுத்த வரைக்கும் இந்த ஏசோஸ்போமியா இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்க்கு நம்ம வந்து இந்த டீசா எக்ஸி முறை இன்னும் எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கு அப்படிங்கறத பத்தி பேசுறோம். பட் பெண்களுக்கு இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள், அதாவது இந்த கருக்குழாய் அடைப்போ இல்ல இன்னும் கொஞ்சம் ரிஸ்கி சிச்சுவேஷன்ஸ்ல ஐவிஎஃப்ங்கிறது எந்த மாதிரி மேற்கொள்ளப்படுது, அதற்கான இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் என்னென்னவா இருக்கு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இண்டிகேஷன்ஸ் வந்து நம்ம ஐவிஎஃப் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே கிடையாது. ஐவிஎஃப்ங்கிறது அஃப்கோர்ஸ் இது வந்து மெயின்லி அந்த டியூப் பிளாக் இருக்கிறவங்களுக்காக இருக்கு, பிளஸ் டியூபை சுத்தி இருக்கிற ப்ராப்ளத்துக்காகவும் இருக்கு, ஓவேரியன் ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. பட் இப்போ என்னென்னா, இந்த லேட்டஸ்ட் கான்செப்ட் என்னென்னா, இப்போ இன்ஸ்ட் ஆஃப் எல்லாருக்கும் ஸ்ட்ரைட்டாகவே ஐவிஎஃப் போகிறத விட வாட் வீ கேன் மேக் தெம், அதாவது ஏதாவது ஒரு ப்ரொசீஜர் பண்ணி அது வந்து மோர் நேச்சுரலாக பண்ண முடியுமா அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம வந்து லேட்டஸ்ட் ட்ரை. என்னதான் ஐவிஎஃப் பண்ணாலும் 100% வி ஆர் நாட் சக்ஸஸ்ஃபுல். அப்படி இருக்கும்போது ஐவிஎஃப் பண்ணாமல் வேற மெத்தட்ஸ் இருக்காங்கிறது தான் இப்போ ஆல்டர்னேட்டிவ் இதை பார்த்துட்டு இருக்கோம். அப்படி பார்க்கும்போது டியூபல் டிசீஸ் தான் காமனஸ்ட்டாக நம்ம ஐவிஎஃப் பண்ணிட்டுருந்தோம். பட் அதே டியூபல் டிசீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக நம்ம வந்து நிறைய கேன்லேஷன் பண்ணுறதுனால வந்து டியூபல் ஃபேக்டர் வந்து ரெக்டிஃபை ஆகிட்டு கன்சீவ் ஆகிறவங்க இருக்காங்க. அதே மாதிரி பெரிய டியூபல் டிசீஸ் அப்படிங்கிறது, அதாவது அந்த டியூபை சுற்றி நிறைய ஒட்டிகிட்ருக்கும், ஏதோ எண்டோமெட்ரோசிஸ் அப்படிங்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா வேறு எங்கேயாவது ஓவரியோட ஒட்டி இருக்கும், அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம போய் லாப்ரோஸ்கோபிக்காக வந்து இப்போ நிறைய அட்வான்ஸ்டாக இருக்கிறதுனால அதெல்லாம் ரிமூவ் பண்ணும்போது வந்து அந்த அனாட்டமி கரெக்ட் ஆயிடுது. அப்போது நேச்சுரலாக கன்செப்ஷன் அகெயின் அதுலேயும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதெல்லாம் இல்லாமல் வந்து அதுக்கப்புறம் ஐவிஎஃப் வரும்போது ஐவிஎஃப்ல அதுக்குரிய அட்வான்சஸ் இருந்துட்டு தான் இருக்கு. கண்டிப்பா சக்சஸ் இஸ் இம்ப்ரூவிங். அதனால ஓகே, ஸோ ஒரு ஐவிஎஃப் சென்டர் நம்ம தேடி போறோம்னா கண்டிப்பா இங்க ஐவிஎஃப் மட்டும் தான் பண்ண போறாங்க அப்படிங்கிற நினைப்போட போகவே வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள்ல ஏதாவது கரெக்ட் பண்ண முடிஞ்சா நேச்சுரல் கன்செப்ஷன் மூலமாவோ இல்ல அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சிகிச்சை முறையால உங்களால கன்சீவ் ஆக முடியுமா அப்படிங்கிற விளக்கங்கள் தான் முதல் டாக்டர் பார்ப்பாங்க. அதுக்கப்புறமா தான் பாத்தீங்கன்னா இந்த ஐவிஎஃப், அதாவது குழந்தையின்மை சிறப்பு சிகிச்சைன்னு சொல்லக்கூடிய இந்த டெஸ்ட் டியூப் பேபி இந்த மாதிரி விஷயங்கள் வந்து டாக்டர்ஸ் வந்து யோசிப்பாங்க. ஸோ உங்களோட கேள்விகள் நிறைய இருக்கலாம், அது எல்லாமே நம்மளோட நேரலை நிகழ்ச்சிக்கு நீங்க கால் பண்ணி கேட்கலாம். 044-45-9-6-9-4-4 அப்படிங்கிற எனக்கு நீங்க தொடர்பு கொண்டு பேசலாம். அதாவது சென்னை மற்றும் தமிழ்நாட்டில் கருத்தரிப்பு மையங்கள்ல முதலிடம் வைக்கக்கூடிய ஜிபிஆர் ஃபர்டிலிட்டி சென்டர் முகப்பேர்ல இருந்து இன்னைக்கு டாக்டர் ஜி புவனேஸ்வரி இருக்காங்க, ஐவிஎஃப் ஸ்பெஷலிஸ்ட். வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசலாம். ஹலோ, குட் மார்னிங், பேர் என்னங்க? பேர் பேபி மேம். பேபி? பேபி, கேள்வி என்ன பேபி உங்களோடது? எனக்கு 8 வருஷம் ஆயிருக்கு மேரேஜ் ஆயி. உங்க வயசு என்ன ஆகுது? கணவரோட வயசு என்ன? அவங்களுக்கு 36 வயசு. உங்க வயசுமா? எனக்கு 28. தொடர்ந்து பேசுங்கம்மா, டாக்டர் புவனேஸ்வரி இருக்காங்க. ஓகே, சொல்லுங்கம்மா பேபி. மேம் குட் மார்னிங் மேம். குட் மார்னிங்மா. எனக்கு 8 இயர்ஸ் மேரேஜ் ஆயி. சரிங்கம்மா, கேட்டேன். பேபி நாங்க எந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கல. ஓகேம்மா. பேபி கன்சீவாயி பேபி பையன் பிறந்தான். ஓகேம்மா. பார்த்தா ஸ்கேன் பண்ணி எல்லாம் பார்த்தோம், எல்லாமே நார்மல் நார்மல்னே சொன்னாங்க. சரிம்மா. பிறந்து உடனே ஒரு 3 நாள் எங்களுக்கு உடனே கையில கொடுத்துட்டாங்க. ஒரு 3 நாள் கழிச்சு சுகர் கம்மியாயிருச்சுன்னு சொல்லி ஐசியூல அட்மிட் பண்ணிருந்தாங்க. சரிங்கம்மா. கால் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரைட்டா நீட்ட மாட்டேன்ட்டியா, கை கொஞ்சம் மேல தூக்க மாட்டேன்ட்டியா. ஓகேம்மா. அது எதுனால அந்த ப்ராப்ளம்? கண ஸ்கேன் 9 மந்த் ஸ்கேன் வரையும் நார்மல் நார்மல்னே சொன்னாங்க. சரிம்மா. நீங்க வந்து செக்அப் எல்லாம் கரெக்ட்டா பண்ணிருக்கீங்களா? மாசம் மாசம் போய் அதெல்லாம் பண்ணிரோம். சரிம்மா. இது என்னென்ன குழந்தைய கண்டிப்பா நேர்ல பாக்கணும். என்ன நீங்க சொல்றது வந்து வெறும் அந்த உடல் அமைப்புல மட்டும்தான் அந்த குறைபாடு இருக்கா, இல்ல வேற எதுவும் கூட ஏதாவது ஹார்ட்டோ லங்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு பாக்கணும். அதே மாதிரி ஜெனட்டிக்கலா ஏதாவது குழந்தைக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு பாக்கணும். இதுக்கு என்னென்ன வெறும் ஸ்கேன்ல வந்து எல்லாமே கண்டுபிடிக்க முடியாதுமா? ஸ்கேன்ல வந்து பெருசா ஒரு இதயத்துல டிஃபெக்ட் இருந்தாலோ இல்ல ரொம்ப பெரிய அளவுல இருந்தா தான் கண்டுபிடிக்க முடியும். ஒரு சிலதை 3 மாசத்துல நீங்க ஒரு பிளட் டெஸ்ட் ஏதாவது பண்ணிருந்தீங்கன்னா ஜெனட்டிக் ப்ராப்ளம்ஸ் இருக்கான்னு கண்டுபிடிச்சிருக்கலாம்.
இல்ல நீங்க சொல்ற மாதிரி வெறும் கால் மடங்கி இருக்கன்னா ஒருவேளை தண்ணி குறைவா இருக்கிறதுனால யூட்ரஸ் பொசிஷன்னால கூட அந்த மாதிரி மடங்கி இருக்கலாம். அதுக்கு அவங்க எக்ஸசைஸ் பண்ணாலும் ஒரு பிசியோதெரபி கொடுத்தா கூட சரியாயிடும். நீங்க குழந்தை டாக்டர் கொண்டு போய் காட்டுங்க, அவர் அதுக்குரிய பரிசோதனை பண்ணிட்டு அவர் ஐ திங்க் கரெக்டான சிகிச்சை கொடுப்பாருன்னு. கண்டிப்பா குழந்தைகள் எல்லாம் மருத்துவர் பாருங்க. மரபணு அதாவது மரபணு சார்ந்த பிரச்சனையா இது இருந்திருக்கலாம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், அதாவது 3 மாதங்கள்ல பண்ணக்கூடிய சில பிளட் டெஸ்ட் மூலமா இந்த பிரச்சனைகள் எல்லாம் கண்டுபிடிக்க முடியும். சோ மற்றவங்களுக்கு இந்த கேள்வி ரொம்ப உபயோகமா இருந்திருக்கும். ஏன்னா கண்டிப்பா இப்படிப்பட்ட அதாவது ஒரு 9th month அப்புறம் நமக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தா என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு சந்தேகத்துக்கு நீங்க ஒரு 3 மாதங்களே இந்த மாதிரி ரத்த பரிசோதனைகளும் சரி ஏதாவது அப்நார்மாலிட்டிஸ் இருக்கா அப்படிங்கிறதுக்கு இன்னும் அட்வான்ஸ் சிகிச்சையோ இல்ல இன்னைக்கு அட்வான்ஸ்டு டெஸ்ட் எல்லாம் நிறைய இருக்கு. சோ அதை பத்தி நீங்க உங்க டாக்டர்ஸ் கிட்ட கேட்கலாம். அண்ட் நீங்க பிசியோதெரபி மூலமா சரி பண்ண முடியுமாங்கிறது உங்க குழந்தைகள் நல்ல மருத்துவர் கிட்ட கேட்டு பாருங்க. இன்னைக்கு ஜிபிஆர் ஃபர்டிலிட்டி சென்டர்ல இருந்து ஐவிஎஃப் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் புவனேஸ்வரி இருக்காங்க. வணக்கம் சொல்லுங்க, இது டாக்டர் ஆன் கால். உங்களோட கேள்விகள் அத்தனையுமே நம்மளோட நேரில் நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து கால் பண்ணி கேட்கலாம். டாக்டர், இப்போ இந்த பரிசோதனை சொல்லும் போது கண்டிப்பா அதை பத்தி கேட்டே ஆகணும். ஏன்னா ஸ்கேன்ஸ் மூலமா ஓரளவுக்கு கண்டிப்பா அப்நார்மாலிட்டிஸ் ரொம்ப பெருசா இருந்தது ரிஸ்கியா இருந்ததுன்னா கண்டுபிடிச்சிடலாம். பட் இந்த மாதிரி குரோமோசோமல் அப்நார்மாலிட்டிஸ் ஆகட்டும் இல்ல வேறு சில பிரச்சனைகள் இருக்குமா இல்லையா அப்படின்னு ஒரு தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன பரிசோதனைகள் என்னென்ன? என்னென்ன முன்ன வந்து யாருக்காவது இண்டிகேட்டருக்கு மட்டும்தான் பண்ணிட்டு இருந்தோம். பட் ஆனால் இன்சிடென்ட் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து ஸ்பொராடிக்காக வர ஆரம்பிச்சிடும். ஏதாவது எல்டர்லியாக தான் இருக்கணும்னு கிடையாது, எங்கள் ஜென்ரேஷனுக்கும் வர்றது, ரிலேஷன்ஸில் மேரேஜ் ஆகணும்னு கிடையாது. நிறைய வித்தவுட் எனி ரீசன்ஸ் கூட இப்போ வந்து ஜெனட்டிக் மியூட்டேஷன் மாதிரி நிறைய நடந்துட்டுருக்கிறதுனால வந்து நம்ம வந்து வி ஹவ் டு பி கேர்ஃபுல். அதனால் எல்லாருக்குமே ஸ்க்ரீனிங் பண்ணுறது வந்து இப்போ நம்ம வந்து ஒரு ப்ரோட்டோக்காலாக வச்சுக்கிறோம். அது ஏர்லியஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த 8 to 9 weeks வந்து நம்ம அந்த பிளாசா கோரியான்னு சொல்லுவோம் அந்த இது வந்து பயோப்சி எடுக்கலாம். சோ அது பயோப்சி எடுத்து அனுப்பும் போது நமக்கு சில குரோமோசோமல் ப்ராப்ளம் எல்லாம் தெரிஞ்சிடும். ஏன்னா முன்னாடியே பேபிக்கு ஏதாவது இருந்திருந்தா அந்த மாதிரி சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸோ இல்ல சில பேருக்கு டவுன்ஸ் பேபியோ இருந்திருந்தா அவங்க முன்னாடி ஹிஸ்டரி இருக்கும் போது ஏர்லியஸ்ட் வந்து 8 to 9 weeks நம்ம அந்த பயோப்சி எடுத்தே பாத்துக்கலாம். பட் அதுல வந்து ஒரு சில சமயம் அந்த ஒரு 1% சான்ஸ் வந்து மிஸ் பண்றதுக்கு இருக்கு அப்படின்றதுனால 11 to 13 weeks வந்து நம்ம ஒரு பிளட்ல வந்து எடுப்போம். பேபியோட அந்த நியூக்கல் ஃபோல்ட் அப்படிங்கிறது பிரெயினுக்கு அந்த நெக்கு பின்னாடி இருக்கிற அந்த திக்னஸ் பார்த்துட்டு அது கூட ஒரு பிளட் டெஸ்ட் ஸ்க்ரீனிங் பண்ணும்போது நமக்கு வந்து அது அவங்க வந்து ரிஸ்க்ல இருக்காங்களா இல்லையாங்கிறத நம்ம ஸ்க்ரீன் பண்ணிக்கலாம். ஸோ இது பண்ணும்போது இப்போ நிறைய வி ஆர் ஏபிள் டு பிக் அப். அதே மாதிரி அந்த திக்னஸ் இன்க்ரீஸ் ஆனாலோ இல்லை அந்த ஸ்க்ரீனிங்ல வந்து ஹை ரிஸ்க் வந்தாலும் நம்ம அடுத்து ஃபர்தராக முன்னெல்லாம் வந்து பேபியோட ஃப்ளூயிட் எடுத்து பண்ணிட்டு இருந்தோம். அதாவது இன்வேசிவ் ப்ரொசீஜர் அப்படிங்கிறது அப்போ நிறைய பேர் பயந்துட்டு இருந்தாங்க, என்ன அபோர்ஷன் ரிஸ்க் இருக்கு, இன்ஃபெக்ஷன் ரிஸ்க் இருக்கு அப்படின்னு. ஆனால் இப்போல்லாம் வந்து நமக்கு என்ஐபிடி பிளட் வழியாவே நம்ம எடுத்துட்டு நம்ம வந்து 99.9% அந்த அளவுக்கு அக்யூரஸி இருக்கப்போ. ஓகே, ஸோ அதை அனுப்பும் போது நமக்கு வந்து கண்டிப்பா குரோமோசோமல் ரிலேட்டட் ஜெனட்டிக் எல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா ஸ்ட்ரக்சரல் டிஃபெக்ட்னு வர்றது பார்த்தீங்கன்னா அது வந்து நமக்கு ஒன்லி ஆஃப்டர் 5th month தான் கிளியரா தெரியும் நமக்கு. ஓகே, ஸோ அதுக்குள்ள நம்ம நிறைய ஐடென்டிஃபை பண்ணிடலாம் யாருலேயே. ஓகே, ஸோ ஸ்கேன் மூலமா மட்டும் இல்லைங்க இன்னைக்கு அவைலபிளா இருக்க ரத்த பரிசோதனைகள்லாம். ஸோ அதெல்லாம் உபயோகப்படுத்தி சப்போஸ் டவுன் சிண்ட்ரோம் பேபியோ இல்லை இதற்கு முன்னாடி வந்து குழந்தை பிறந்து சில குறைபாடுகளோட இருக்கலாம். ஸோ அடுத்த குழந்தைக்கு இந்த பிரச்சனை இருக்குமா இல்லையா அப்படிங்கிற நிறைய கேள்விகள் உங்களுக்குள்ள இருக்கலாம். அது எல்லாமே இன்னைக்கு கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு விளக்கம் டாக்டர் கொடுத்திருந்தாங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால், சொல்லுங்க யார் பேசுறீங்க? சொல்லுங்கம்மா, கொஞ்சம் சத்தமா தெளிவா பேசுங்க, டாக்டர் கிட்ட பேசலாம். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம்மா, சொல்லுங்க. இந்த பொண்ணு வந்து 5 வயசுல வந்து பிச்சைப்பையில கட்டி செத்து ஒரு ஆபரேஷன் பண்ணி ரிமூவ் பண்ணாங்க டாக்டர். கர்ப்பப்பை. ஓகேம்மா. இப்போ அவளுக்கு 23 hours மேடம். ஓகேம்மா. அவளுக்கு 5 வயசா இருக்கும் போது எங்க ஆபரேஷன் பண்ணாங்க? பித்தப்பையில கட்டின்னு சொல்லி பித்தப்பையில பண்ணிட்டாங்க. சரிம்மா, ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை இருக்காதுமா. நீங்கள் வந்து இப்போதைக்கு 23 வயசு வரைக்கும் எதுவும் பிரச்சனை இல்லாமல் இருந்திருக்காங்க. இது கர்ப்பப்பை பக்கத்தில் ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணியிருந்தால் தான் நமக்கு அந்த முட்டைப்பை அதை ஏதாவது ஓவரி அதில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்திருந்தால் தான் நம்ம வந்து வருத்தப்படணும். இப்போதைக்கு அது ஒன்றும் பிரச்சனை இருக்காது, அவங்கள வந்து நார்மலாக விட்டுருங்க. ஒருவேளை கல்யாணம் ஆனதுக்கப்புறம் கன்சீவ் ஆகலைன்னா வேறு காரணமும் கூட இருக்கலாம். பட் 1 வருஷத்துக்குள்ள நீங்க போய் ஒரு முறை கன்சல்ட் பண்ணிக்கிறது பெட்டர். ஓகே, ஸோ நீங்க டாக்டர் பாருங்க அவங்களோட உடல் தகுதியெல்லாம் சரியா இருக்கான்னு சில பரிசோதனைகள்லாம் செய்வாங்க. மற்றபடி அதற்கும் இதற்கும் பெரிதா சம்பந்தம் கிடையாது அப்படிங்கிற ஒரு விளக்கம் கொடுத்திருந்தாங்க. ஒரு ஸ்கேன் பண்ணா கூட போதும், ஒரு ஸ்கேன் பண்ணிட்டு ஓகே எல்லாம் நல்லா இருக்குன்னா அவங்க விட்டுருவாங்க. ஓகே, மேபி ஒரு ஸ்கேன் நீங்க என்ன ரொம்ப நாள் ஆச்சு சர்ஜரி இதெல்லாம் நடந்து அவங்க ரெக்கவர் ஆயிருந்திருப்பாங்க, பட் கொஞ்சம் ஃபாலோ அப் இல்லாமல் இருந்திருக்கலாம். நீங்க திரும்ப போய் ஒரு ஸ்கேன் பண்ணி பாருங்க அப்படிங்கிற ஒரு விளக்கம் கொடுத்திருந்தாங்க. வணக்கம் சொல்லுங்க, யார் பேசுறீங்க? டாக்டர் ஆன் கால்.
ஹலோ மேம், பிரியா பேசுறேன். ஹாய் பிரியா, சொல்லுங்க பிரியா, என்ன கேள்வி? குழந்தையின்மை பத்தி பேசலாம். தாராளமா பேசலாம். குழந்தையின்மை சிறப்பு சிகிச்சை மருத்துவர் டாக்டர் புவனேஸ்வரி இருக்காங்க, சொல்லுங்க பிரியா. டாக்டர், எனக்கு ஏஜ் வந்து இப்போ 26. ஓகேம்மா. 23rd மேரேஜ் ஆயிச்சு, 3 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயாச்சு. ஓகேம்மா. பேபி வந்து இல்லைன்னு சொல்லிட்டு நாங்க ஸ்கேன் எல்லாமே பார்த்தோம், எல்லாமே நார்மல் அப்படிதான் இருந்தது எனக்கும் எங்க ஹஸ்பண்டுக்கும் சரி. அப்புறம் வந்து ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண சொல்ல எல்லாமே ட்ரீட்மெண்ட் வந்து டே 2 வந்து செக் பண்ணாங்க டாக்டர். ஓவரியன் ரிசர்வ் வந்து எக்ஸ் வந்து கம்மியா இருக்கு, உங்க ஏஜுக்கு வந்து ஜாஸ்தியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. 6-8 இருக்கணும், உங்களுக்கு 3 இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஓகேம்மா. இதனால கூட ஏதாச்சும் இருக்குமான்ட்டு நான் கேட்கலான்ட்டு. இல்லம்மா, நீங்க வந்து உங்களுக்கு ரெகுலரா சைக்கிள் வருது இல்லையா? நினைக்கிறேன் 3 இஸ் அ குட் வேல்யூ. நீங்கள் தேவையில்லாமல் டென்ஷன் ஆக வேண்டியதில்லை, ஏன்னா 2 இஸ் ஆக்சுவல் நார்மல். இது ஈவன் 1.5 கூட ப்ரெக்னன்சிஸ் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் க்ரைட்டீரியா கிடையாது. ஏன்னா இது லேட்டஸ்ட்டாக 2-3 இயர்ஸாக வந்த டெஸ்ட்டு தான். இதிலே நிறைய வந்து ரிசர்ச்சஸ் வந்து கோரிலேஷன் ஆகுதான்னு பார்த்துட்ருக்கோம், அதனால் அது உடனே நம்ம அதையே வந்து எடுக்க முடியாது. நீங்கள் ஸ்கேனில் பார்த்து ஃபாலிக்யூல் வர்றது எல்லாமே நல்லா இருக்கேன்னா நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். அண்ட் AMH 6-8 நிறைய இருக்கும், இந்த பாலிசிஸ்டிக் ஓவரி இருக்கிறவங்களுக்கு தான் அந்த மாதிரி அதிகமாக இருக்கும். ஸோ அது ஆக்சுவலாக வந்து ரிஸ்க் தான், அதை விட வந்து இது நார்மலாக தான் இருக்குது. 3 நார்மல். ஸோ யூ ஜஸ்ட் ட்ரை, இது அன்எக்ஸ்பிளைன்டாக இருக்கிறதுனால யூ பெட்டர் கோ ஃபார் IUI ஏதாவது பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ IUI நீங்கள் பண்ணிக்கலாம். பட் அந்த ஒரு கவுண்ட்காக நீங்கள் வந்து கவலைப்படுறது தேவையில்லை, இதுவாக இருக்குமா அப்படிங்கிற அந்த டென்ஷன் ஆங்ஸைட்டிலாம் குறைச்சிக்கோங்க. ரொம்ப நார்மலாக இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு விளக்கம் டாக்டர் கொடுத்துருந்தாங்க. இது டாக்டர் ஆன் கால், வணக்கம் சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க? நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா ரெண்டு கண்டிஷன்ஸ் இருக்கலாமா, இந்த மாதிரி வலி இருக்குன்னா. ஒண்ணு அந்த எண்டோமெட்ரியோசிஸ் அப்படிங்கிறதுல இருக்கலாம், இல்லைன்னா வந்து அடினோமயோசிஸ் அப்படின்னும் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த மாதிரி பெயின் வரும். அது சிவியர் பெயின் அந்த டேட்ஸ் அந்த ஸ்டார்ட் ஆகும் போதே இருக்கும், இல்லை ஒரு 1-2 முன்னாடி கூட ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் ஸ்கேன் பண்ணியிருக்கீங்களா? அதில் நார்மலாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்களா? நீர்க்கட்டி வந்து லைட்டாக இருக்குது அப்படின்னு கேட்காங்க. ஓகே, நீர்க்கட்டி ஓகே உங்களுக்கு வந்து, ஆனால் யூட்ரஸ்லலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்களே? ஏன் எண்டோமெட்ரியோசிஸ் அது வந்து கண்ணுக்கு தெரியாது, ஸ்கேன்லயும் தெரியாது. நீங்க உள்ள போய் பார்த்தா தான் தெரியும். அது வந்து கோல்ட் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்னா லாப்ரோஸ்கோபி தான். உள்ள போய் ஃபர்ஸ்ட் டயக்னோசிஸ் பார்த்துக்கோங்க, எதுவும் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க ப்ரொசீட் பண்ணலாம். இதுவும் நார்மலா இருந்ததுன்னா ஜென்ரலாவே ஓவுலேட்டரி சைக்கிள்ஸ் அதாவது ஓவுலேஷன் வர்ற சைக்கிள்ஸ்ல உங்களுக்கு பெயின்ஃபுல்லா தான் இருக்கும். உங்களோட பெயின் த்ரெஷோல்டை பொறுத்து அது ஒருவேளை சிவியரா நீங்க ஃபீல் பண்ணலாம். ஸோ அதை பத்தி இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் ஒன்றும் இல்லைன்னா யூ கேன் ரிலாக்ஸ். ஓகே, ஸோ லாப்ரோஸ்கோபி நீங்கள் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது அப்படிங்கிற ஒரு விளக்கம் டாக்டர் உங்களுக்காக கொடுத்துருந்தாங்க. இன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா குழந்தையின்மை சிறப்பு சிகிச்சை மருத்துவம், அதாவது குழந்தையின்மை சிறப்பு சிகிச்சைன்னு நம்ம எடுத்துக்கும் போது IVF பற்றி மட்டும் இல்லை, அதாவது IUI சார்ந்த விஷயங்களாகட்டும் வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கட்டும் இதிலிருந்து ஆரம்பித்து இதற்கான அத்தனை சந்தேகங்களும் டாக்டர் உங்களுக்காக கொடுத்துருந்தாங்க. GBR ஃபர்டிலிட்டி சென்டர் பக்க பேரில் இருந்து இன்றைக்கி டாக்டர் ஜி புவனேஸ்வரி நம்மளோட நிகழ்ச்சியில் இருந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். இதே மாதிரி ஒரு வண்டர்ஃபுல் எபிசோடில் நம்ம உங்களை சந்திக்கிறோம். டாக்டர் ஆன் கால் பவர்ட் பை சிந்தால் ஒரிஜினல்.